ஹாய், வெல்கம் டு ஜீனியஸ் சேனல். நான் உங்கள் தனலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, ட்ரைனிங் அண்ட் டிவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங் அண்ட் டிவலப்மெண்ட், இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம போன வாட்டி பார்த்துருப்போம் வாட் இஸ் நீடட் அண்ட் வாட் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரைனிங் அண்ட் டிவலப்மெண்ட். ஓகே, ட்ரைனிங். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ட்ரைனிங், இப்போ நீங்கள் வந்து வாட் இஸ் நீடட் அண்ட் வாட் இஸ் பாசிபிள் நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை ட்ரைனிங். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த ஃபீல்டை வேணாலும் சூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் அதில் உங்களால் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர நம்மளால் முடியும். ஸோ வாட் அபவுட் ட்ரைனிங்? நீங்கள் ட்ரைனிங்னா எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ மஸ்ட் டூ எவ்ரி டே அட்லீஸ்ட் 1 or 2 hours டு ஸ்பெண்ட் தி ட்ரைனிங் பீரியட். அதை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை சம் அதர் கோர்ஸ் ஆர் கிளாஸஸ் போகலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் என்ன ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அப்போது அதுக்காக ஒரு 1 hour 2 hours பர் டேயில் 24 hoursில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது, இல்லையா? ஸோ சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்குது, நீங்கள் அதுக்காக நிறைய செலவிடுறீங்க. டைம் பாஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நம்மளுக்கு கிடைக்க முடியாத பெரும் செல்வம் என்ன, இதை வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு மறந்து போன ஒரு பெரிய விஷயம் என்ன, நம்மளுக்கு கிடைக்கவே முடியாத பெருஞ்செல்வம் நேரம், தட் இஸ் டைமிங். அந்த டைமை நம்ம எப்போவுமே எங்கேயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி திங்க் பண்ணி இருக்கிற டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது அதில் ஒரு 1 hour to 2 hours அந்த டைமிங்கை நீங்கள் ஒதுக்குங்க. நான் எல்லா நேரத்தையும் ஒதுக்க சொல்ல, நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஸ்டடீஸில் இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு 1 hour or 2 hour நீங்கள் ஒதுக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது, பட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதை செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்து வீட்லேயே உங்களால் பண்ண முடியும்னா வீட்லேயே பண்ணுங்கள். அப்படி இல்லையா, அதுக்குன்னு தேவையான டியூஷன்ஸ் ஆர் கோர்ஸ் எதனா போனாலும் போங்க. பட் அதுக்கூடிய அந்த ஃபீல்டு கூடிய என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதுக்காக எவ்ரிடே யூ மஸ்ட் ஸ்பெண்ட் 1 to 2 hours. நீங்கள் இந்த 2 மணி நேரம் இல்லை ஒரு 1 hour செலவு பண்ணுங்க. ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் அடுத்த விஷயம், அதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா, நம்ம ஆசைப்பட்டதை முயற்சி பண்ணி அடையிறது ஜெயிக்கிறது. ஓகே, நம்ம ஆசைப்பட்டது முயற்சியே பண்ணலன்னா எப்படி, முயற்சி பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து இந்த 1 hour 2 hours எவ்ரிடே யூ மஸ்ட் ஸ்பெண்ட். நெக்ஸ்ட் டாஸ்க், டிவலப்மெண்ட். ஓகே, இப்போ ட்ரைனிங் சொல்லிட்டேன், டிவலப்மெண்ட் அது நீங்கள் தான் பண்ணணும். சும்மா நம்ம 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுக்காக இது பண்ணுறோம் அப்படி கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் டிவலப்மெண்ட். இப்போ இந்த டிவலப்மெண்ட்னா என்ன, இப்போ நீங்கள் ட்ரைனிங் போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து என்ன ட்ரைனிங்காக வேணாலும் இருக்கட்டும், ஓகேங்களா, எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கட்டும். அப்போது அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அது வந்து கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடும். நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த கிளாஸ் போனாலும் அதுக்காக என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதை வந்து அப்சர்வ் பண்ணி டெவலப் பண்ணணும். ஸோ ஒரு குவஸ்டின் கேளுங்க, கேள்வி கேட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து குவஸ்டின் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், பியூரோக்ரசி, ஓகேங்களா? ஸோ அப்போ பியூரோக்ரசினா என்ன, அப்படின்னா என்ன அது, இப்போ ட்ரைனிங் போகிறீங்க ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா என்ன, அதை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. பியூரோக்ரசினா என்ன, அதில் என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து உங்களோட நாலேஜுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்து அங்கே சொல்லி கொடுக்கறதும் இல்லாமல் அதையும் தாண்டி நீங்கள் சர்ச் பண்ணணும், ஓகேங்களா? இப்போது முன்னாடி இருக்க மாதிரிலாம் இப்போ கிடையாது. முன்னாடி வந்து லைப்ரரி போகணும், புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். இப்போது
ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாமே உங்களுக்கு ஃபோன்லேயே இருக்குது. ஃபோன் இல்லாத பர்சன்ஸ் இப்போ பார்க்க முடியல, எல்லாமே உங்களுக்கு வந்து நெட்டில் கிடைக்குன்ற போது இட்ஸ் வெரி ஈஸி. அதுக்கு முன்னாடிலாம் டிக்ஷனரி இருக்கும், டிக்ஷனரியில் தான் ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங் சர்ச் பண்ணணும். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் தட். நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து டிவலப் பண்ணணும் இப்படின்னா என்ன. ஸோ நீங்கள் ஃபுல் மீனிங் தெரிஞ்சுக்கணும், அது வந்து நெக்ஸ்ட் ரீசன். 99.9% சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒரு இடத்துல 100% ஃபுல்ஃபில்னு தோணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ டிவலப்மெண்ட். ட்ரைனிங் ப்ளஸ் டிவலப்மெண்ட், இது ரெண்டுமே முடிச்சிருங்க. இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனி டவுட்ஸ் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் விடைபெறது உங்கள் தனலக்ஷ்மி. நான் கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். என்ன